அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன் அஹ்பபத் அய்யதும் அல்லாஹ் லக அலா மா துஹிப் ஃபதும் லஹு அலா மா யுஹிப். அதாவது, நீ உனக்கு அல்லாஹு தஆலா நீ விரும்பியதெல்லாம் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று நீ நினைத்தால், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நீ தொடர்ச்சியாக செய்து கொள். அதாவது, நீ விரும்பியதையெல்லாம் அல்லாஹு தஆலா உனக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், அல்லாஹு தஆலா எதையெல்லாம் விரும்புகிறானோ அதை நீ தொடர்ச்சியாக செய்யக்கூடியவனாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு அருள்களை தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருப்பான். இந்த செய்தியை இமாம் இப்னு கதீர் திமிஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹுக்கு எது விருப்பமான அமல், அல்லாஹுக்கு விருப்பமான அமல்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, அல்லாஹுக்கு விருப்பமான அமல் தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவது, அல்லாஹுக்கு விருப்பமான அமல் நவாஃபில் அதாவது உபரியான வணக்கங்களில் ஈடுபடுவது, இப்படியான அல்லாஹுக்கு விருப்பமான அமல் ரிக்கர்களை அதிகமாக செய்வது, அல்லாஹுக்கு விருப்பமான களிமாக்களை சொல்வது, இப்படி அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் விருப்பமானதோ அதை அல்லாஹ் தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு விருப்பமான விடயங்களை தேடி செய்வோம். அல்லாஹ் எங்களுக்கு விருப்பமான அனைத்து காரியங்களையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.